கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் வாழ்கிற அந்த நாட்களில் ஜபக்கூட்டங்கள் ரொம்ப முக்கியமான விழா கருதப்படுகிறது ஜெபக்கூட்டம் நல்லவைகள் தான் நாம் ஜபம் அதாவது ஜபக்கூட்டங்களிலே கூடி வந்து ஜபிப்பது மிகவும் நன்மையானது ஆனால் இப்பொழுது ஒரு வித்தியாசமான சிந்தனை ஓட்டத்தை அநேகரிடத்தில் பார்க்க முடிகிறது ஜக்கூட்டத்துக்கு சென்றால் நாம் ஆசீர்வாதத்தை பெறலாம் ஜபக்கூட்டத்துக்கு சென்றால் அற்புதத்தை காணலாம் ஜபக்கூட்டத்துக்கு போன ஆண்டோர் நமக்கு உதவி செய்வார் இந்த விதமான ஒரு சிந்தனை இன்றைக்கு அநேக இடத்துல மேலோங்கி இருக்கிறது ஆக இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் ஜபக்கூட்டம் என்பது கூட அவிஸ்வாசத்தின் இன்னொரு அடையாளம் அது என்ன அவிஸ்வாசத்தின் அடையாளம் விசுவாசம் இருக்கிறதுனாலே கூட்டத்துக்கு போகிறோம் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அவங்க போகிறோம் அது எப்படி அவிசுவாச அடையாளமாக இருக்க முடியும் நீங்கள் சரியாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகருக்கு ஜபக்கூட்டம் என்பது அவிசுவாசத்தின் அடையாளமாக இருக்கு என்ன அடையா அவிசுவாசம் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை அறிந்த நிச்சயம் உடையவளாக இல்லை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ உறவை காணவில்லை எனவே தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ உறவு இருந்தால் அந்த தேவ உறவை சார்ந்து நன்மைகளை காணலாம் தீமைகளை வெல்லலாம் என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லாத காரணத்தினால்தான் ஜப கூட்டங்களையும் ஜப கூட்டங்கள் நடத்துகிற ஊழியர்களையும் நாம் சார்ந்து நிற்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது எனவே இது அவிசுவாசம் ஆண்டவரை சார்ந்த விசுவாசம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம் நாம் தேவ பிள்ளையாக இருக்கிறோம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம் ரோமர் எட்டு பயனில் சொல்லுகிறபடி பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாக இருக்கிறோம் எனவே இவ்வளவு அனுகிரகமாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உதவி ஒரு ஆதரவு வேணும்னா நான் இந்த அடிப்படையை சார்ந்து ஆண்ட விடத்தில் ஜெபிக்கிறேன் ஆனால் இந்த அடிப்படையை சார்ந்த நன்மையை காணாமலும் இந்த அடிப்படை சார்ந்த நன்மையை தேடாமலும் எங்கேயாவது ஒரு ஜெபக்கூட்டத்தை நம்பி கேள்விப்பட்டு அங்கே சொல்லுவோம் என்றால் அதுதான் அவிஸ்வாசம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ உறவுடன் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்படுகிற அந்த நிலைமை விசுவாசிக்காமல் ஊழியர்கள் நடத்துகிற ஜெப கூட்டத்தின் வழியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார் அதன் வழியாகத்தான் நமக்கு நன்மை வரும் என்று எண்ணுகிறான் இது ஒரு அவிசுவாசம் எனவே இன்றைக்கு அநேகருக்கு வந்து தங்களுடைய தனிப்பட்ட உறவின் மேல் ஒரு ஈர்பாடு இல்லை தங்களை அழைத்த தேவன் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லை எனவே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருங்கள் மனம் திரும்பின மக்களாக இருங்கள் மறுபடியும் பிறந்த நிச்சயத்தை பெற்றவளாக இருங்கள் வேத வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கின்ற சுதந்திரங்களை குறித்து அறிவுள்ளவளாக இருங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு இன்னொரு ஊழியக்காரன் தேவையில்லை என்ற இப்பொழுது நீங்கள் தேவரை அறிந்து விட்டீர்கள் உங்களுக்காக நிறைய பேர் ஜெபிக்கட்டும் ஆனால் அவர்களை சார்ந்து நிற்கக்கூடாது ஊழியர் நமக்காக ஜெபிக்கிறது இயல்பான காரியம் சந்தோஷமான காரியம் ஆனால் அந்த ஜபக்கூட்டத்துக்கு சென்றால் இந்த ஊழியர்களை சென்றால் என்னுடைய தற்பொழுது தற்போதைய நிலைமையில் எனக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற தேவன் மேல் சார்ந்து இருக்கிறதெல்லாம் நாம் குறைந்து விட்டோம் என்பதை உணர்த்துகிறது எனவே ஜெபக்கூட்டங்களும் இந்த நாட்களில் அவிஸ்வாசத்தின் இன்னொரு அடையாளமாக இருக்கிறது புரிந்து கொண்டு ஜெபக்கூட்டங்களை தவிர்த்து விடுங்கள் நான் சொல்ல வரவில்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களின் மேல் அதிக நம்பிக்கை வைத்த அதாவது ஜபங்களை நம்பிக்கை வைக்க சொல்லவில்லை நான் தனிப்பட்ட தேவ உறவின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த உறவின் பின்னணியிலே ஜெபிக்கிற ஜபங்களுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை ஆசிரியப்பாக நம்புங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும் நன்மையான காரியங்கள் நடக்கும்